லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கம்பெனிக்கு என்ன மேனேஜிங் டைரக்டரா தேர்ந்தெடுத்த நாள்ல இருந்து இன்னை வரைக்கும் என்னுடைய கடமையை நான் சரியா செஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் இளைஞர்களுக்கு வழிவிடணுங்கிற நோக்கத்தினாலும் இந்த பதவியிலிருந்து நான் ஓய்வு பெறலாம்னு நினைக்கிறேன். வர்ற எம்டி எலெக்ஷன்ல நான் நிக்க போறது இல்லை. அதனால நம்ம கம்பெனிக்கு ஒரு இளைஞரை எம்டியா தேர்ந்தெடுத்துட்டு என்ன அந்த பதவியிலிருந்து விடுவிக்கணும்னு உங்க எல்லாரையும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். அத்தா, நீங்க விலகிறது எனக்கு வேதனையா இருந்தாலும் உங்க உடம்புக்கு ஓய்வு தேவைங்கிறதுனால என்ன நான் சமாதானப்படுத்திக்கிறேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? என் ரெண்டாவது பையன் விக்ரமே நீங்க எம்டியா நியமிக்கணும். மாப்ள, மெம்பர்கள்லாம் சேர்ந்துதான் எம்டியை தேர்ந்தெடுக்கணுமே தவிர நானா நியமிக்க முடியாது. அது தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாத சட்டமா? நீங்க சிபாரிசு பண்ணா யாரு எதிர்த்து பேச போறாங்க? மன்னிக்கணும், சிபாரிசுங்கிற வார்த்தையே ஊழலின் முதல் படி நினைக்கிறவன். நான் என் பையன் ராஜா நின்னா கூட நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், தெரியுமா? மாப்ள, எல்லா மெம்பர்களும் சேர்ந்து விக்ரம தேர்ந்தெடுத்தா என்ன விட சந்தோஷப்படுறதா வேற யாரும் இருக்க முடியாது. என் ஓட்டு கூட விக்ரம் தான் வரட்டுமா? தம்பியா போறீங்களா? இந்த காலத்துல எந்த பதவிக்கு எவன் ஆசைப்படுறது வியவஸ்தையே இல்லாம போச்சு. நான் என்னடா சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன், எம்டியா ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன். குடிகார பயல நான் ஏன்பா குடிக்கிறேன்? உண்மையை சொல்றதுக்காக நீங்க ரெண்டு பேரும் பண்ற அக்கிரமத்தை வெளியே சொல்றதுக்காக குடிக்கிறேன்பா. என் வயித்தறிச்சல கலப்பாதரா. நான் தாண்டா இந்த கம்பெனிக்கு எம்டியா இருக்கணும். ஆனா உங்க தாத்தா சுந்தரவதனம் அந்த அநாத பைய விஸ்வநாத்துக்கு என் அக்காளை கட்டி கொடுத்து அவனை வீட்டோட மாப்பிள்ளையாக்குறதுல அவனையும் எம்டியா வேற ஆக்கிட்டாரு. மேலும் குத்தி குத்தி புண்ணாக்குறானுங்களே. டோன்ட் வரி டாடி. தனியா பேசணுமே. டிரெஸிங் ரூம்ல இருக்க வாங்க. தேங்க்யூ. வரேன் சார். தலைவரா, இவ்வளவு நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆளையே காணோம், அவன் நிச்சயமா இந்த பக்கம் தான் வருவானா? இதான் என் ரூட்டு, இந்த பக்கம் தான் வரணும். டேய், அது பார், அதான் வண்டி, அவன் தான். கவனிச்சுக்க, இங்க போங்க தலைவரை, நாங்க பாத்துக்கிறோம். Yeah.
கால் பார்த்து விளையாடுங்க. என்னடா பிள்ளையாத்தான் என்ன கேட்டாலும் Thank you.
மடிப்போம் வாழ்வை எட்டி பிடிப்போம் சகஜம்தானே. ஊர்ல உள்ள பொண்ணுங்கள்லாம் ஆபீஸ்க்கு தேடி வந்து உங்க பிள்ளையோட லட்சணத்தை பாருங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஏ மேல கம்ப்ளைண்டா? ஆமாண்டா, காலையில பென்ஸ் கார் எடுத்துக்கிட்டு ரோட்ல போற பொண்ணுங்களை கிண்டல் பண்ணி பேசிருக்கேன். ஓ டாடி, இது ராங் நம்பர். நம்ம பென்ஸ் வண்டி ஒரு வாரமா ஷெட்ல நிக்குதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. ஆமா, ஒரு வாரமா பென்ஸ் கார் ஷெட்ல இருக்க. ஐயோ, அடிச்சாதீங்க அடிச்சாதீங்க அடிச்சாதீங்க, நான் தான் அடிச்சேன், ஒத்துக்கிட்டேன். நீ ஒத்துக்கிட்ட? அப்பா கிட்ட மாட்டிட்டு நான் தானே, ஏன்டா அப்படி பண்ண? நீயே அந்த பொண்ணை ஒரு தடவை பார்த்த? இப்ப நான் அந்த பொண்ணை பார்க்கணும். இருக்கவா? சொல்லாதீங்க, செயல்படுங்க. இன்னைக்கு என்ன கிழமை? நாளைக்கு சனிக்கிழமை. உனக்கு சம்பளம் கிடையாது. இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த பொண்ணு கோயிலுக்கு வருவா. அத பத்தியா ரெண்டு பொண்ணு நிக்குத? அதான் அந்த மஞ்சச்சாரி அமிதா பச்சை அளவுக்கு உயரமா நிக்குத. நம்ம கூட டான்ஸ் ஆடின பார்ட்டி என்னப்பா? என்னைய மறந்துட்டு போற? இதுக்கு பிறகு சடக்காதா? உங்களை என்னப்பா மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி நிக்கிற? நீ இடிச்ச பார்ட்டி, சூப்பர் பார்ட்டிடா. நான் இடிச்சு என்ன பண்ணியா? நீ இல்ல தள்ளிட்டு போயிட்ட. அந்த பொண்ணு மறுபடியும் மீட் பண்ணணும். நான் செட்டப் பண்ணிடுறேன். நீ என்ன செட்டப் பண்ற? போடா பெரிய மன்மத குஞ்சு. தேங்க்யூ. ஹலோ, தேங்க்யூ வெரி மச். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாம நீ எலெக்ஷன்ல ஜெயிச்சு உன்னை எடுத்தவங்க இடுப்ப வச்சிட்ட. நீ மத்தவங்க எரிச்சலுக்கு கவலைப்படாத. நீ எம்பி ஆனதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கங்காரு ரிலேஷன். ராஜா கழுத்துல விழுந்த மாலை அம்மா கழுத்துல விழுந்த தூக்கு கயிறுடா. ஏண்டடி விஸ்வநாத் ராஜா, இந்த ரெண்டு பேருமே இல்லாம போயிட்டா எம்டி பதவி நான் வர்றதுக்கு வேற எந்த தடம் இருக்காதுல்ல? அந்த முடிவுக்கு அவ்வளவு சீக்கிரம் போக வேணாம், கொஞ்சம் முந்திரி ஒரு போயிடு.
அந்த சொத்தை அடையறதுக்கு இன்னொரு பைபாஸ் ரூட் இருக்கு. ரேகாவை கல்யாணம் பண்ணிட்டா ப்ராப்ளம் சால்வ்டு. ஐயோ, இந்த வயசுல உங்களுக்கா? டேய், ரேகாவை இந்த வீட்டு மருமகள் ஆக்கிட்டா ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்ல வந்த. கரெக்ட் டாடி, எக்ஸாக்ட்லி கரெக்ட். நானும் இதேதான் சொல்லணும் நினைச்சேன். இந்த தண்ணி மேல சத்தியமா சொல்றேன் டாடி, கட்டிக்கிட்டா நான் ரேகாவை தான் கட்டிப்பேன். ரேகாவை கட்டி உனக்கு என்ன தகுதி இருக்கு கண்ணு? உனக்கு என்னென்ன தகுதி இருக்கோ அதெல்லாம் எனக்கு இருக்கு டாடி. கல்யாணத்துக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. டேய், அப்பாவை கவனிச்சுக்கடா. டாடி, என்ன டாடி ஆகணுமோ உளறிட்டு போறா, நீங்களும் பேசாம இருக்கீங்க. நான் கிடக்கிறான்டா குடிகார பைய. ரேகா உனக்கு இன்னொரு வாட்டி வந்து பெல்லடி, என்ன பண்றேன்னு பாரு. இன்னொரு பக்கெட் இருந்தா ஊத்துங்க. இந்த இங்கெல்லாம் நனையில இல்ல, ஊத்துங்க. ஐயோ சாரி சார், பக்கத்து வீட்டு பொடியே நினைச்சேன். யார பாக்கணும், உள்ள வாங்க. யாரும் அது நாளைக்கு ஒரு மணி நேரமா காக்க வைக்கிறேன். இதா பாருங்க, அவர் பகல் நட்சத்திரத்தை காமிச்சா நான் ராத்திரி சூரியனையே காமிப்பேன். வெள்ளிக்கிழமை அந்த கோயில், செவ்வாய்க்கிழமை இந்த கோயில் தான் தலைவா, நம்புங்க. நாகத்தை வசப்படுத்துவது மகிடி, நங்கையரை வசப்படுத்துவது மல்லி. பக்கத்திலே கலர் இருக்குது, வாங்கி அசத்துவோம். அசத்துவேன் மல்லிகை. மறுபடியும் உங்களை திருத்த முடியாது. அசத்திட்டீங்க தலைவா. ட்ரை அகைன் அண்ட் அகைன், முயற்சி உடையா நிகழ்ச்சி அடையா. என்ஜாய் யூ வாட்ச் பாரு. கண்டா போற்றி, கடம்பா போற்றி, கருணை கடலே போற்றி, வேலவா போற்றி, வினை தீர்த்தவனே போற்றி போற்றி. சாமியோ, இது நம்மளுக்கு, சாரி அம்பாளுக்கு. ஆண்டவனா பார்த்து கொடுத்தது, கீழே போடாதீங்க. எங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல இல்லைங்க, கணவனும் மனைவியுமா காலம் பூரா அமோகமா இருக்கணும்னு ஆண்டவன் ஆசீர்வாதம். வணக்கம் ஐயா. யார்மா நீங்க?
இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த மோல்ற ரத்னசாமியுடைய பொண்டாட்டிங்க நானு. என்ன விஷயம்? அவர் இங்க வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ ஒரு விபத்துல இறந்துட்டாரு. ஓ, நஷ்டம் ஈடு தர்றதா சொன்னாங்க. குடுக்கலையா? இன்னும் தரல. நானும் என் மகனும் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, உள்ள வாங்க, தர சொல்றேன். சரிங்க. ஏன் சார் இந்த மேட்டர் லேட் பண்றீங்க? அவங்க டெத் சர்டிபிகேட் இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணல சார். நம்ம ஃபேக்டரியில தான் செத்தாரு அவரு. ஆமா சார். அப்புறம் என்ன பண்ணாங்கட்டி டெத் சர்டிபிகேட் சார்? கம்பெனி ப்ரொசீஜர் ஒண்ணு இருக்குல்ல. ப்ரொசீஜர் உங்க ப்ரொசீஜர் படி பணம் சேர்றதா இருந்தா 3 மாசம் ஆகலாம், 6 மாசம் ஆகலாம். அது வரைக்கும் அவங்க பட்னியா இருப்பாங்களா? கூப்பிடுங்க சார் அந்த அம்மாவை. புட்டி எடுங்க. எவ்வளவு கொடுக்கணும்? 8000 ரூபீஸ் சார். வாங்கம்மா, இதுல 10,000 ரூபாய் பணம். உங்களுக்கு எது வேணாலும் ஜெகதீஷ்கிறங்க. நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. நிச்சயமா சொல்றேன் ஆண்டி, அன்னைக்கு அவர் மேல அநியாயமா புகார் பண்ணிட்டோம்னு தெரிஞ்சதும் அந்த ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே இல்ல தெரியுமா? 96 ஆண்டி, ஒரு வாட்டி உங்க அப்பா கிட்டயும் மன்னிப்பு கேட்டதா எனக்கு நிம்மதியா இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? 97 என்ன 97? நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு எழுதிட்டே இருக்கீங்களா? இல்லம்மா, இந்த ஒரு வாரத்துல நீ ராஜாவை பத்தி எத்தனை வாட்டி பேசினடி எண்ணிட்டு இருக்கேன். ஆண்டி, இன்னொரு 3 தடவை பேசிட்டு வச்சுக்க, கரெக்டா 100 ஆயிடும். என்ன ஆண்டி? லட்சுமிக்கா, என்ன என்னைக்கு இல்லாம சிரிச்ச முகமா வரீங்க? என்ன விசேஷம்? உங்ககிட்ட வாங்கின பணத்தை குடுத்துட்டு போலான்னு வந்தேன். அடுத்த மாசம் தானே தரதா சொன்னீங்க? நானே எதிர்பார்க்கலக்கா. அந்த புது முதலாளி ராஜா இருக்காருல, அவர்கிட்ட என் பிரச்சனை சொன்னேன். அந்த மகராசம் எனக்கு பணத்தை உடனே கொடுத்துட்டாரு. நான் வரேக்கா. நான் சொல்லலாட்டி, அவர் பக்கா ஜென்டில்மேன், அவருக்கு ரொம்ப நல்ல மனசு. ஒரு வாட்டி அவரை பார்த்ததுமே அவர் கேரக்டர் நான் ஸ்டடி பண்ணிட்டேன். அப்பாடா, 100 ஆயிடுச்சுமா. போங்காட்டி, வர. ஏய் சாப்பாடு கேண்டீன்ல சாப்பிட்டுக்கற. விளையாட்டு பண்ணுமா. இன்னுமா சாப்பிட்டு இருக்க? நான் தான் உன்ன டிராப் பண்றேன்னு சொன்னானே. நீ சாப்பிடு போலாம். நீங்க என்ன டிஃபன்? இட்லி, பொங்கல், ஒரு சிக்கன் குழம்பு, ஒரு ஆட்டுக்கால் பாயா, இதெல்லாம் வைக்க வேண்டாம். அண்ணே, இன்னைக்கு ஃப்ரைடே. ஃப்ரைடே? வெள்ளிக்கிழமை. என்ன நீ யோசிக்கிற? நல்ல வேலை வெள்ளிக்கிழமை ஞாபகப்படுத்தி விட்டேன். பிசினஸ் விஷயமா ஒரு பார்ட்டியை 3rd time கோயில்ல மீட் பண்ண வேண்டியதா இருக்கு. என்னது கோவில்லையா? ஒரு நல்ல ஒப்பந்தம், கோயில் ஆரம்பிச்சா ஒரு சென்டிமெண்ட் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான். வரட்டுமா? பாய். அண்ணா டிராப் பண்றேன்னு சொன்னேன். யார் பேருக்கு? ராஜாங்கிற பேருக்கு. நட்சத்திரம்? மிருகசீரிஷம். ஸ்ரீராம தூத மகாவீர ருத்ரவீரிய சமஸ்த அஞ்சனா கற்பசம்பூர வாயு புத்திராணம் மூஸ்துரே கற்பூர நீதாஞ்சனம் சமர்ப்பயாமி. அம்மா, என்ன உங்களுக்கு தெரியுமா? ரத்னசாமி பொண்டாட்டிக்கு நீங்க செஞ்ச உதவியை பத்தி கேள்விப்பட்டேன். உங்க நல்ல மனசுக்கு நீங்க எப்பவும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ. பிரசாதம் நீங்களே வச்சுடுங்க. வண்டி நிறுத்துறா, வண்டி நிறுத்து. அப்படியே தெரியும். அவ்வளவு சவு. அது மட்டும் இல்லீங்க, அவ கண்ணு இருக்க, கண்ணு பார்த்தா தூண்டில் போடத்தோணும், அப்படி ஒரு மீன் கண்ணு. அவ மூக்கு இருக்கே மைசூர் கம்பெனி கேக் மாதிரி. இதெல்லாம் இழந்துட்டு பரதேசி மாதிரி தவிக்கிறாரு, தனிமை வணிக்கிறாரு. I'm sorry, இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. அதுக்கு நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா, அந்த கோடீஸ்வர பொண்ணுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் உங்கள்ட்ட இருக்கு. நீங்க அங்க பிரதர் கட்டிக்கணும். அப்படி ஒரு ஐடியா இல்லனா அப்பா கிட்ட போன் பண்ணி நடந்த உண்மையை சொல்லிடுங்க. சரி வாங்க. சரி வாங்க. சரி வாங்க. நீங்க போங்க. இதுக்கு தான் துணையாவே வரக்கூடாது. துணைக்கு வந்தா என்ன ஆகும்? நம்மள மாம்சாக்கிறாங்க. நிஜமாவே உங்க அப்பா உங்களை திட்டினாரா சார்? நான் என்ன பொய்யா சொல்றேன், நிஜமா தாங்க. அப்ப நீங்களே உங்க அப்பாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்களேன். ஐயோ, நான் சொன்னா நம்ப மாட்டாரு. எங்க அப்பா அருமையான அப்பா, நீங்க சொன்னா நம்புவாங்க. ஹலோ, ஹலோ, காயின். ஹலோ, யார் அப்பாவா? கொஞ்சம் இருங்க. ஐயோ, என்ன பேசுறது? நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, பேசுங்க சார். சொல்லுங்க. மாமா, 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 மாமா. தலைவா,
கொஞ்சம் விடுறீங்களா? அடிக்கடி சொல்லுவாங்க போயிட்டாங்க. என்ன பண்றது, அத நினைச்சுதான் ரேகாவை விக்ரமுக்கு கேட்டு வந்திருக்கிறேன். ராஜா உனக்கு எதுவும் அப்செக்ஷன் இல்லையா? எனக்கு ஒண்ணு இல்ல மாமா. பெரியவங்க நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். மாமா ஒண்ணு பேசாம இருக்காங்களே. உறவு விட்டு போக கூடாதுன்னு எனக்கு ஆசைதான் தம்பி. ஆனா கட்டிக்க போறது என் பொண்ணு இல்லையே, அவளே ஒரு வார்த்தை கேட்கலாம். ரேகா ரேகா அத்தா, ரேகாவுக்கு யார கல்யாணம் பண்ணி வச்சா நல்ல வாழ்க்கை அமையும்னு முடிவு பண்ண வேண்டியது நாம தானே. மாமா மாமா நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. விக்ரம கட்டிக்க எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. சாரி மாமா, ரேகா ஏதோ சின்ன புள்ளத்தனமா பேசிடுச்சு. மறுபடியும் அதுகிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். ராஜா, கிணத்து தண்ணியை வெள்ளமா அடிச்சுட்டு போக போதுன்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் எவனாவது இடையில பூந்து இன்ஜின் வச்சு இறைச்சிட கூடாது பாரு. அதனால ரேகாவ வற்புறுத்த வேணாம், மெல்ல பேசி சம்மதிக்க வச்சிருங்க, கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா அப்ப வரட்டுமா? சரி அத்தா, உடவை பாத்துங்க, நல்லதா பார்த்து சாப்பிடுங்க. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியிருக்காங்க. பொண்ணா, குட் மார்னிங். நீங்களா? என்ன குட் மார்னிங்? பாக்காதீங்க. வாங்க புதுசா 500 நோட் அடிச்சு விட்டுருக்கானுங்களா? ஒரு ரூபாய் சில்லறே குடுக்கறது இல்ல. அதான் இல்லடா, இந்த போய் ரெண்டு ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வா. யார் தருவீங்க? வத்தமால என்ன திருப்ப? நான் என்ன அத்தமங்களா? இல்ல அப்ப உங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே? வந்த உடனே சொல்லிடுறேன். இந்த வேண்டாம். டே, இவங்க அத்தமா இல்லடா. போய் சொல்லாதீங்க சார். பாத்தீங்களா, நம்ப மாட்டேன்றான். நீங்க சாடுங்க, அவங்க கடை சின்ன பையன். நீங்க நேர்ல வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இப்ப எதுக்கு தேங்க்ஸ்? இல்லங்க, ஒருவேளை தேங்க்ஸ் சொல்லியே சொல்லி கோவப்படுவீங்களே, அதுக்காக தேங்க்ஸ். அப்ப நான் கோவக்காரங்கறீங்களா? சாச்சா, உங்களுக்கு கோவமே வராது. அதானே பார்த்தேன். ஓகே, நான் வரேன். ஏ, அந்த லெட்டர். என்ன லெட்டர்? அதான் அப்பா கொடுத்தாருங்களா? ஓ, அத நான் மறந்தே போயிட்டேன் பாத்தீங்களா. தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. என்ன விஷயம்? நான் ரேகாவோட கிளாஸ்மேட். சொல்லுங்க. என்னமா, காலேஜுக்கு டொனேஷன் விஷயம் தேவையா? இல்ல சார், குமார்னு ஒருத்தன் என்னை காதலிக்கிறதா சொல்லி எடுத்த கை விட்டுட்டு போயிட்டான். இதே ஏன் என்கிட்ட சொல்றீங்க? அவன் உங்க சிஸ்டர் ரேகா கூட இப்ப பழகிட்டு இருக்கான் சார். ரேகாவுக்கும் என்ன போல ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுல்ல. உடனே அந்த குமார கண்டீங்க சார். என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரியே சொன்னேன், அவர் அப்படியே நம்பிட்டாரு. குட், தட்ஸ் மை கை. பாப்பலாம். ஏய், எதுக்கு கைய கட்டுற? வந்ததுல இருந்து கை வச்சுட்டு சும்மா இருக்கீங்களா? இப்ப சேட்ட பண்ணுங்க பாக்கலாம். சேட்டையா? பண்ண முடியாதுங்கற? பண்ண முடியாது. கை விடு. ஐயோ எங்க போனா ராதா?
என்ன மாறாதா, உன்ன போய் தண்ணி தானே கொண்டு வர சொன்னேன், இங்க நின்னுகிட்டு என்ன முழிச்சுக்கிட்டு இருக்க? அது வந்தாட்டி இந்த பெருச்சாலையில பெருச்சாலையா எங்கம்மா? அது போயிடுச்சு தள்ளு. ரொம்ப நாளா அந்த பெருச்சாலி இந்த வீட்டை சுத்திக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு பொறி வச்சு புடிச்சிடுறேன், போய் தீப்பிட்டி கொண்டா. தீப்பிட்டி காணும் என்னம்மா? தேடாமலே காணுங்கிற, சரியா போய் பார்ப்போம்.
நான் உங்களை அடித்தது. உங்களை தீபி கிட்ட சொல்லுங்க. யாரை சொல்லு? ராஜேஸ்வர் தான். நிலா அது வானத்து மேல பல. ஹலோ சக்கரவர்த்தி ஐயர், விஸ்வநாத் பேசுறேன். என்னத்தா? காலையில ஆடிட்டர் போன் பண்ணியிருந்தாரு. கம்பெனில இருந்து 50 லட்சம் படத்தை கையாடல் பண்ணீங்களே, அந்த விஷயமா தான். நாளைக்கு காலையில மரியாதையா அந்த படத்தை கொண்டாந்து கட்டிடுங்க, இல்லைன்னா உறவுன்னு கூட பார்க்காம போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளிடுவேன். பி கேர்ஃபுல். எனக்கும் தொடர்பு இருந்துச்சு. சட்டப்பூர்வமா அவளை கல்யாணம் பண்ணிக்கல, தவிர கணவன் மனைவியா இதே பங்களாவில் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு நாள் திடீர்னு வந்தா 2 லட்சம் ரூபா பணம் வேணும்னு கேட்டா. சரியா தெரியலையே. சாரி பார்வதி, நீ எடுத்தது டூப்ளிகேட். ஒரிஜினல் எங்கிட்ட பத்திரமா இருக்கு. அது மட்டும் இல்ல, சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க விஸ்வநாதன் குடும்பத்தை கலைச்சி உன் நிம்மதியை கெடுக்கிறதுக்கு எங்கிட்ட போதுமான ஆதாரங்கள் இருக்கு. அதனால நிரந்தரமா என் தொல்லையில இருந்து தப்பிக்கலாம் நினைச்சா அது நடக்காது. லுக், எனக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். நீ தந்துகிட்டே இருக்கணும். ஐ அம் சாரி, வேற வழி இல்ல. நான் போறதுக்கு டைம் ஆச்சு, பணத்தை எடு. இதுல பணம் தானே இருக்கு. அந்த அயோக்கி உங்க மனைவி கிட்ட போய் நம்ம தொடர்பு சொல்லி அம்பலப்படுத்துவேன் அடிக்கடி மிரட்டினா உங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்த அவனை கொல்றத தவிர வேற வழி தெரியலங்க. பார்வதிக்கு கோர்ட்ல ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மீனாட்சியை டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தேன். எதிர்பாராத விதமா பார்வதியும் அதே ஹாஸ்பிட்டல டெலிவரிக்காக வந்திருந்தா. சாரி மிஸ்டர் விஸ்வநாத், மீனாட்சிக்கு குழந்தை கருப்பையிலேயே இறந்துருச்சு. ஆபரேஷன் பண்ணி குழந்தைய எடுத்தாச்சு. உங்க மனைவிக்கு எந்த ஆபத்தும் இல்ல, மயக்கம் தெளிய 2 மணி நேரம் ஆகும்.
எங்க என்னமோ போல இருக்கீங்க. மீனாட்சிக்கு குழந்தை செத்து பிறந்துச்சு. குழந்தை பிறகு போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். கண்ணு முடிச்சு குழந்தை எங்கன்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல. கொலகாரியோட பிள்ளையா எங்கிட்ட வளர்றத விட உங்க பையனை நீங்களே வளர்த்து ஆளாக்குங்க. எந்த காலத்திலையும் உரிமை கொண்டாட நான் வரமாட்டேன். வாங்கிக்கங்க. என்ன பெத்து தாயில்ல போய் அடிக்கடி பார்த்துட்டு வந்தேன். கடைசியா நான் போறப்ப அவ நன்னடத்தினால முன்கூட்டியே விடுதலை ஆயிட்டான்னு சொன்னாங்க. நானும் எங்கெங்கெல்லாமோ தேன, ஆனா எங்க தேடி அவன் கிடைக்கல. எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா ராஜா, அவ எங்கேயோ உயிரோட இருக்கான்னு மட்டும் என் மனசாட்சி சொல்லிட்டே இருக்குப்பா. ராஜா, என்ன பத்தியா? இதுதான் அவ குடியிருந்த கடைசி அட்ரஸ். நீதாப்பா என் பார்வதி எப்படியாவது கண்டுபிடிச்சு எங்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கணும் பிளீஸ். ராஜா, என் கண்ணாடி எங்க வச்சுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துட்டு வாப்பா. Ha ha ha!
வீட்டை எங்களுக்கு வித்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா இங்க வரவே இல்லீங்க. இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியாதுங்க. தேங்க்ஸ். கொஞ்சம் இருங்க. இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போறப்போ ஏதோ ஒரு போட்டோவை தவற விட்டுட்டு போயிட்டாங்க. அது எங்க எடுத்து வச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. இருங்க தேடி பாக்குறேன். தம்பி பணம் கிடைச்சிருச்சு இந்தாங்க. நில்லுங்க. ராஜா இருக்காரா? இல்லீங்க. எப்ப வருவாரு? தெரியாது. இப்ப எங்க இருப்பாரு தெரியுமா? திட்டுவாரு. சொல்லல என்னதான் திட்டுவாரு? நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஒழுங்கா சொல்லிட்டு இல்லைன்னா சீட் கிழிஞ்சிடும். கெஸ்ட் ஹவுஸ் இருக்காரு. என்ன வந்துட்டு பேசாம கூட போற? என்ன எதுவும் கேட்காதீங்க. வாழ்நாள் போற உங்களை சந்திக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இதெல்லாம் நாங்க தான் வாங்கிருக்கோம். அதான் ஏத்திட்டு இருக்கோம். எந்த ரமணி டெலிவரி ஓட்டலாங்க. முதல்ல கெட் பாஸ் எடு. கொடுக்குறேன். இல்ல Yeah.
அவருக்கு என்னமாச்சு? கேள்விப்பட்டதும் கையும் ஓடல காலம் ஓடல. ஏன் தான் நல்ல உங்களுக்கு இப்படி எல்லாம் ஆகுதோ தெரியல. டாக்டர், டாக்டர், நீங்க ராஜாவுக்கு லேசனா? ஆமாங்க. அவருக்கு உடனே ரத்தம் கொடுத்தாங்க. டாக்டர், நான் தானே டாக்டர். ஏ சும்மாறா, நான் கொடுக்க மாட்டேனா? ராஜாவுக்கு என்ன குரூப்ங்க? ஓ நெகட்டிவ். ஐயோ, எங்க ரெண்டு பேருக்கு ஓ பாசிட்டிவா போயிருச்சு? ஓ நெகட்டிவ் ரொம்ப ரேர் குரூப், அது கிடைக்கிறது கஷ்டம். நாங்களும் பல இடங்களை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க. சரிங்க. டாக்டர், சப்போஸ் அந்த பிளட் குரூப்பே கிடைக்கலன்னு வச்சுங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆண்டவன் தான் அவரை காப்பாத்தணும். காமாட்சி, ஓ நெகட்டிவ் ரத்தம் எங்களுக்கு தேவைப்படுது, இருக்குங்களா? தேங்க்யூ வெரி மச், உடனே அனுப்பிவிங்க. நாங்க எடுத்துக்கிட்ட கடைசி முயற்சி கூட தோத்து போச்சு. டாக்டர், இங்க ராஜாவுக்கு ரத்தம் தேவைப்படுதுன்னு கேள்விப்பட்டேன், நான் ரத்தம் கொடுக்கறேன். யோசிக்காதீங்க டாக்டர், என் ரத்தம் அதே குரூப் தான், உடனே ஏற்பாடு பண்ணுங்க. என் கூட வாங்கம்மா. இனிமே ஆபத்து இல்ல, ஆனா கண் பார்வை போயிடுச்சு. டாக்டர், எங்க அண்ணனுக்கு எப்ப டாக்டர் பார்வை வரும்? அத இப்ப சொல்ல முடியாது, ஆபரேஷனுக்கு அப்புறம் வரலாம். நீங்க போய் பாருங்க. வாங்க. அண்ணே, நீ இருக்கும்போது எனக்கு என்ன அழாது சார்? ஜெகதீஷ் என்ன காப்பாத்த போய் தானே உங்களுக்கு இந்த நிலைமை? ஜெகதீஷ் என்ன சொல்ற? வாழ்க்கையில எதை நடந்தாலும் தைரியத்தை மட்டும் இறக்க கூடாது. எனக்கு கூடிய சீக்கிரம் கண் பார்வை வந்துடும். ரேகா, யாரோ ஒரு அம்மா எனக்கு ரத்தம் கொடுத்தாங்களாமே, அவங்களை கூட்டிட்டு வர சொல்லு. சிஸ்டர், நீங்க போய் அந்த அம்மா கூட்டிட்டு வாங்க. ஜெகதீஷ் சார், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கொடுத்துட்டேன் சார். உங்களுக்கு ஏதாவது பலம் அடிபட்டிருக்கா? இல்ல சார். அந்த அம்மா வந்திருக்காங்க. வாங்கம்மா. அம்மா, ரொம்ப நன்றிம்மா. நான் யாரோ நீங்க யாரோ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. ஜெகதீஷ், அவங்களை நாளைக்கு ஆபீஸ்க்கு வர சொல்லி அவங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் கொடுத்துருங்க. எனக்கு பணம் வேணாப்பா. வேற என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு யாருமே இல்லப்பா, நான் ஒரு அனாதை. என்ன உங்க வீட்டுல வேலைக்காரியா சேர்த்துக்கிட்டா? இல்லம்மா, உயிரை கொடுத்த உங்களுக்கு நான் தான் வேலைக்காரனா இருக்கணும். உங்க வீடு மாதிரி சகல உரிமையோட நீங்க எங்க வீட்டிலே வந்திருக்கலாம். ராகு கேதுவை பார்க்கிறான், கேது ராகுவை பார்க்கிறான், பார்வை சரியில்லை. ஊடால சனி வேற வக்கர பார்வை. ஆகையினால உங்க மகன் விக்ரம் ஜாதகப்படி மரண யோகம் இருக்கே தவிர மனம் புரிய யோகம் இல்லை. ஆமாங்க, எம்டி பாக்கெட்டோட அலைய யோகியதை இருக்கே தவிர எம்டி ஆக யோகியம் இல்லவே இல்லை. நீ அவ முகத்தை பார்த்தே சொல்லிட்டு இருக்கியா? கட்டத்தை பார்த்து சொல்லியா? இன்னைய சூழ்நிலையில அவன் போயிட்டான்னா அடுத்த எம்டி இவன் தான்யா. அண்ணா, நீங்க சூழ்நிலைய வச்சு சொல்றீங்க, நான் கோல் நிலைய வச்சு சொல்றேன். சுத்தம் ஐயா, பையனுக்கு சதிகாரம்னு பேர் வாங்க யோகியதை இருக்கே தவிர அதிகாரம் பண்ற யோகியதை இல்ல. எப்பா ராஜா தான் பொழிச்சிட்டாருப்பா. யாரோ ஒரு அம்மா ரத்தம் கொடுத்து நம்ம ராஜா தானை காப்பாத்திட்டாங்க, ஆனா அவருக்கு ரெண்டு கண்ணு தான் போச்சு. தம்பி கண்ணிராச்சி, அண்ணன் கண்ணிராச்சியோ? யாருப்பா அவன்? ஏய், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுறா, ஜோசியக்கார பையன்டா. தம்பியே தேவல. ஏன் தம்பி, என்ன நட்சத்திரம்? அக்னி நட்சத்திரம். அதான் எரியற, உள்ள போய் தாலை தாண்டி பிடிக்க போ. வரண்டா, வரேண்டா. தம்பி சொன்னதை கேட்டீங்களா? ஏன் ஜோசியம் என்னைக்கும் பொய்க்கவே பொய்க்காது. ஐயா, கொடுக்க வேண்டியதை கொடுத்தீங்கன்னா சீக்கிரமா கிளம்பிடுவேன். நான் கொடுக்குறேன் அப்பா, நான் தான் கொடுப்பேன். எப்படி
மிஸ்டர் ராஜா, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டி வரும். ஓகே டாக்டர். டாக்டர், என் கண்ணு அடிக்கடி உறுத்துது டாக்டர். அப்படியா? ஒரு ஐகிளாஸ் தரேன், போடுங்க, சரியா போயிடும். அப்புறம் உங்க கூடவே இருந்து உங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் போறேன். டாக்டர் வாசம் அமைச்சாரு. ஓ வாங்க வாங்க அண்ணே, நர்ஸ் வந்திருக்காங்க. வணக்கம். பதிலுக்கு ஒரு வார்த்தை வணக்கம் சொல்லக்கூடாது? நீங்க வணக்கம் சொன்னதும் அவங்க கையெடுத்து கும்பிட்டாங்க. ஓ அப்படியா? எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். மேடம், எங்க அண்ணனை பாத்துக்கங்க. மேடம், உங்க பேரு? உங்க அப்பா அம்மா உங்களுக்கு பேர் வைக்கலையா? நான் தான் குருடு, நீங்க என்ன ஊமையா? தாரா. இதுக்கு முன்னாடி இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கேன். இதுக்கு முன்னால என் குரலை நீங்க கேட்டிருக்கவும் முடியாது, என்ன நீங்க பார்த்திருக்கவும் முடியாது. ஏன்னா கோயம்புத்தூர்ல இருந்து நான் இன்னைக்குதான் வந்தேன். கொஞ்சம் ஐ டிராப்ஸ் போடுங்க. ஹலோ, குட் ஈவினிங் ராஜா சார். யாரு? என்ன சார், என்ன தெரியலையா? அவருக்கு இப்ப பார்வை இல்ல. அப்படியா? ஐ அம் வெரி சாரி சார். இட்ஸ் ஓகே. நீங்க யாரு? நான் தான் சார், மாடலிங் கேர்ள் ஷர்மிளா. ஓ ஷர்மிளா மாடலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஜோசப், மீட் மிஸ்டர் ராஜா. ஹலோ, நைஸ் டு மீட் யூ. ஹலோ சார், அவர் நல்ல ஆர்டிஸ்ட்ங்க, பெயிண்டிங் அவருக்கு பொழுது போக்கு. நான் கூட அவருக்கு மாடலா போஸ் கொடுத்துருக்கேன். சார் தான் முத முதல்ல கூப்பிட்டு ஒரு தாயோட படத்தை வரையறதுக்கு போஸ் கொடுக்க சொன்னாரு. அந்த வாய்ப்பு தான் நான் என் லைஃப்ல ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் சார். தேங்க் யூ. போயிட்டு வரேன் சார். நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா வரோம் சார். தேங்க் யூ. வரேன் சார். பாய். தாலா, நான் இந்த பொண்ணை சந்திச்சு அதே நல்லதா? யாராதாவும் நான் இழந்துட்டேன். உயிருக்கு உயிரா நேசிச்ச யாராதாவே இன்னமும் தான் அவளை நேசிச்சுட்டு இருக்கேன். என்ன காரணம் தெரியல, எந்த தவறுமே செய்யாத என்ன விட்டுட்டு போயிட்டா. இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. இல்ல ராஜா, உங்க பக்கத்துலதான் இருக்கா. தாரா, என்ன சொல்ற? நான் தாரா இல்லைங்க, உங்க ராதா. ஆமாங்க, அன்னைக்கு நீங்க அந்த பொண்ணுக்கு பணம் கொடுத்தத பார்த்து நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். Thank you.
மனதில் சிரித்தாய் அடடா அழகே அமுதாய் நிறைந்தாய் ஒரே குற்றத்துக்காக ஆளை வச்சு அடிக்க சொன்னாரு உங்க அண்ணன். அதுக்கு என்ன தண்டனை? அவரே போய் கேள். அண்ணே, நான் கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்றேன். என்னம்மா கோபமா இருக்க போற? என்ன கேட்க போற? நான் குமார் கூட பழகிறது உனக்கு உண்மையா? ரேகா, நீ ஏதோ தவறான தகவல் தெரிஞ்சுக்கிட்டு என் மேல ஆத்திரப்படுற. நான் அளவு வச்சு அடிக்க சொன்னேங்கிறது மட்டும் இல்ல, குமார் இன்னொரு பொண்ணை கெடுத்துட்டான் கூட என்ன நம்ப வச்சுட்டாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். யாரு? அதை பத்தி இப்ப கேட்காத. ஆனா ஒண்ணு, உன் ஆசைக்கு விரோதமா என்னைக்குமே உங்க அண்ணன் நடந்துக்க மாட்டான். ஓகே ஓகே. என்ன போட்டி? இந்த கூல்ட்ரிங்க்ஸ் நீ குடின்னு சொல்லணும், நான் நிறுத்துன்னு சொல்லுவேன். நல்லா கேட்டுக்க, எக்காரணத்தை முன்னிட்டோ நீ நிறுத்துன்னு சொல்லக்கூடாது. நான் குடின்னு சொல்ல மாட்டேன். சரியான போட்டி. ஆமா, பெரிய பிஎஸ் வீரப்பான் நினப்பு. அப்படியே அடிச்சேன்னா போட்டி ஆரம்பிக்கலாமா? யார் முதல்ல குடிக்கிறது? நீங்க தான் பாஸ், நீங்க முதல்ல. எங்க சொல்லு, குடி கொஞ்சமா குடி, நிறுத்து.
குடே நேரத்தே குடே நேரத்தே போட்டியின் விதிகளை மீறாதே நிறுத்து என்று நான் தான் சொல்ல வேண்டும். நேரத்தே குடே நிறுத்து சொல்லு குடே. நீ குடிச்சாலும் சரி இந்த பாட்டுல கடிச்சாலும் சரி உங்க அப்பா இருக்கும்போது அநாத ஆசிரமத்துக்கு மாசம் மாசம் பணம் அனுப்புவாரு. ரெண்டு மாசமா அது வரல, அதான் ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். உங்க பேர் எனக்கு தெரியலீங்களா? என் பேர் பத்மாவதி. என் நர்சிங்ஹோம்லதான் நீங்க பிறந்தீங்க. பார்வதி அம்மா எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் அவங்களை நான் சந்திக்கவே இல்லை, எனக்கு தெரியாது. மேனேஜர் வந்ததும் நாளைக்கே உங்களுக்கு செக் வந்து சேர்ற மாதிரி ஏற்பாடு பண்றேன். காஃபி சார். நீங்க எங்க இருக்கீங்க? ஏன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரி இருந்தது, இவங்க வேற. அப்போ நான் வரேன் தம்பி. வாங்க. என்னமா கொடுமை, பெத்த பிள்ளைகிட்டயே வேலைக்காரி மாதிரி இருக்கீங்களே. அதுக்காக நான் வருத்தப்படல, என் புள்ள கூடவே இருந்து அவனை கவனிச்சுக்க முடியுதேன்னு சந்தோஷப்படுறேன். நீங்க தான் ராஜாவோட அம்மாங்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்லலையா? நேரு வரும்போது சொல்லலான் இருக்கேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு இந்த உண்மையை நீங்களும் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. நீங்க ரெண்டு பேரும் எப்ப பேச ஆரம்பிச்சீங்களோ அப்பவே வந்துட்டேன். இப்ப நீ என் கூட புறப்பட்டு என் வீட்டுக்கு வர, அங்க வந்து மத்ததெல்லாம் விவரமா சொல்லு. அப்படி நீ சொல்லன்னு வச்சுக்க, எந்த ரகசியத்தை அந்த கூடனுக்கு தெரியாம நீ மறைக்கிறியோ அத புத்தாம் போதுல போட்டு உடைச்சிருவேன். எப்படி சௌகரியம், போலாமா? வா அம்மா. அம்மா அம்மா எல்லாம் அப்புறம் வா. எனக்கு ஒண்ணு இல்ல, லட்சுமி அம்மா எங்க இருக்காங்கன்னு பாரு, போய் தேட அவங்கள, வெளிய போய் பாரு, போ போ. ஹலோ, யாரு? டெல்லியில இருந்து டாக்டர் தயாலசுரடி அசிஸ்டன்ட் பேசுறேங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. மிஸ்டர் ஜெகதீஷ டெல்லிக்கு அனுப்பி வச்சிருந்தீங்கல்ல, அவர் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அடிபட்டுட்டார். ஜெகதீஷ் ரொம்ப சீரியஸ் இருக்காரு, உடனே வந்து பார்த்தா நல்லது. அவங்களை எங்க தேடியும் காணோம். தாதா, நான் உடனே டெல்லி போகணும். தனியாவா? ஆபீஸ்ல பிஏ கூட்டிட்டு போறேன். லட்சுமி அம்மா பத்தி எந்த தகவல் தெரிஞ்சாலும் எனக்கு டெல்லிக்கு டங்கால் பண்ணி சொல்லு. ராஜா என் மகன் இல்ல, ராஜா என் மகன் இல்ல. போய் சொல்ற, ஒரு வப்பாட்டியோட புள்ளைக்கு சொத்துல பங்கு இல்லைன்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ராஜாவும் புள்ள இல்லைன்னு போய் சொல்றேன். ஆனா உன் ராஜாவை நான் பிளாட்ஃபார்த்துக்கு அனுப்பி ஏத்திடுவேன். மரியாதைய சொல்லு, உனக்கு விஸ்வநாத்துக்கு என்ன சம்பந்தம், எப்படி சம்பந்தம், எங்க சந்திச்சீங்க, சாட்சியங்களோட சொல்லு. Mr. Mr. Jagadish. He is in the emergency room. Thank you. You are welcome. Sir, Dr. Dayana? Yes. Doctor, I am Raja. Madras le vandirken. Vaanga, okkaru. Please, thank you. Jagadish? Jagadish? Sorry, sir. Avar irandutar. உயிர் போறதுக்கு முன்னால அவர் கண்களை உங்களுக்கு கொடுக்கும்படியா எழுதி கொடுத்திருக்கார். நோ 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 ஜகதீஷ், நோ நோ. மிஸ்டர் ராஜா,
அவர் கண்களை நீங்க ஏத்துக்கிறதா, நீங்க அவருக்கு செலுத்துற உண்மையான அஞ்சலியா இருக்க முடியும். ரெண்டு மணி நேரத்துக்குள்ள ஆபரேஷன் செஞ்சாகணும், அதுக்குள்ள உங்க முடிவை சொல்லிட்டா நல்லா இருக்கும். பிளீஸ். எங்க அப்பா இறந்தது, எனக்கு கண்ணு போனது. இப்போ அம்மாவை யாரோ கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்காங்க. எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது டாக்டர். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியல. டாக்டர், நீங்க ஒரு உதவி செய்யணும். எனக்கு கண்ணு தெரியுங்கிற விஷயத்த தயவு செய்து யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம். அதுக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என் வாழ்க்கையை பாழாக்க நினைக்கிறவங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா நான் குருடன் நடிச்சாதான் முடியும் டாக்டர். நீங்க அப்பாவை யார் கொன்னாங்கன்னு போலீஸ்க்கு துப்பு கிடைச்சு போச்சான். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள டிஏஜி அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொன்னார். என்ன இந்த குளிர்காலத்துல இப்படி உங்களுக்கு வேர்க்குது? அது உள்ளார புழுக்கம், வெளியே வேர்வியா வருது. அது மட்டும் இல்லமாம, லட்சுமி அம்மாவை யார் கொலை செய்ய முயற்சி பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். நிஜமாவா? யாரா அது? இங்கதான் இருக்கான். இங்கயா? இங்கதான்னா
இதே மெட்ராஸா இருக்கான்னு அர்த்தம். ஆமா, இவ யாரு இந்த கருப்பட்டி விட்டு தலைய? ஐயா வீட்டுலதாங்க வேலை செய்யறேன். அப்படியா? நீ வேலைக்கு சேர்ந்த எத்தனை நாள் ஆச்சு? நான் வந்து ஆமா நேத்து நேத்துதான் வேலைக்கு சேர்ந்தான். ஏ மாப்பிள, மாமா உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? ஏன் கேக்குறீங்க? இல்ல இங்க ஆழம் ஜாஸ்தியா, அதான் கேட்டேன். நீச்சல் அடிப்ப? எது நீச்சல் அடிப்ப? மாமா உங்களுக்காக ஒரு பிரசன்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை விட பெரிய பெரிய ரேடியோ எல்லாம் வீட்டுல இருக்கு மாப்பிள. இல்ல மாமா, இது உங்களுக்கு ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்கு இது ஆன் பண்ணி கேட்டீங்க? அசந்து தூங்கிடுவீங்க. ஏப்பா வந்த வேலை முடிஞ்சு போச்சு, போட்ட கரைக்கி விடு. இது ஆன் பண்ணி கேட்டீங்க, அசந்து தூங்கிடுவீங்க. என்ன சார் 100 ரூபா தான் தரீங்க? அது 500 ரூபா நோட்டு சார். போய் சில்லற வாங்கிட்டு வா. Thank you.
பாருங்க இன்ஸ்பெக்டர் பாருங்க, உங்க மகனுக்கு விரோதிங்க யாராவது உண்டா? இந்த ராஜா பயதா சார் விரோதி. என் புள்ள எம்டி பதவிக்கு போட்டி போட்டது, அவனுக்கு ஆவல சார். கீப் இட் சேஃப். ராஜாவுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் உண்டா? இதே மாதிரி ஃபில்டர் சிகரெட் தான் சார் பிடிப்பான். கொலை நடந்த நேரத்தில் வீட்டில் யார் யார் இருந்தாங்க? நான் ரேஸ் கோர்ஸ் மீட்டிங்க்கு போயிருந்தேன். என் பெரிய மக அமர் பெங்களூருக்கு போய் ஒரு வாரம் ஆகுது. விக்ரம் மட்டும்தான் தனியா வீட்டில் இருந்தான். ஐ சி. கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சு. அப்ப எப்படி அந்த விக்ரம் கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி நீங்களே தனியா காரை ஓட்டிட்டு போனீங்க? நோ நோ, வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? என்னால எப்படி காரை ஓட்ட முடியும்? நீங்க தான் ஓட்டிட்டு போனீங்க, அத நான் கண்ணால பார்த்தேன். நோ நோ இன்ஸ்பெக்டர், நீங்க மனசுல ஏதோ வச்சுக்கிட்டு என்ன பழிவாங்க நினைக்கிறீங்க. இல்ல, நடந்த உண்மையை தான் சொல்றேன். இப்படி நீங்க தப்பிக்க முயற்சி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் சாட்சியோட வந்திருக்கேன். நேற்று ராத்திரி உங்க பங்க்ல பெட்ரோல் போட்டுக்கிட்டு மீதி சில்லறை கூட வாங்காம போறது இவர் தானே? இவர் இல்லைங்க. ஏண்டா பயப்படுற, தைரியமா சொல்லு. இன்ஸ்பெக்டர் சார், அவன் தான் இவர் இல்லைன்னு சொல்றான்ல, அப்புறம் ஏன் சும்மா மிரட்டுறீங்க? எங்க அண்ணன் அரெஸ்ட் பண்றதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம்? ரேகா, நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு பேசுற? நோ, போலீஸ்ல பெத்த தாயை கூட சந்தேகப்படுவாங்கங்கறதை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. கடவுளே ஆனாலும் சரி, எங்க அண்ணனுக்கு எதிரினா எனக்கு எதிரிதா. ப்ளீஸ் கெட் அவுட். போற, ஆனா திரும்ப வருவேன் தகுந்த ஆதாரத்தோட. இன்ஸ்பெக்டர், பெஸ்ட் ஆஃப் லக். நீங்க அழைச்சிட்டு போன அந்த பெட்ரோல் பங்க் பையனே அவர் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எப்படி மிஸ்டர் ராஜா மேல சந்தேகப்படலாம் சார்? அந்த சின்ன பையன் பயத்துல ஏதோ தப்பா சொல்லிட்டான். விக்ரம் கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி அதே ஏரியால ராஜா காரை ஓட்டி போனத நான் பார்த்தேன். அப்படின்னா கொலை குற்றத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் ராஜா கண் தெரியாத மாதிரி நடிக்கிறார், இதானே உங்க யூகம்? அதான் சார். வெறும் யூகத்தை மட்டும் வச்சு சமூகத்துல அந்தஸ்தோட இருக்க ஒருத்தரை எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? நாளைக்கே ராஜா நிரபராதம் ப்ரூவ் ஆயிட்டா டிபார்ட்மெண்ட்டுக்கு கேவலம் இல்லையா சார்? நான் சொல்ல வந்தது என்னன்னா, எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாம். ராஜா தான் கொலை செஞ்சாருங்கிறதுக்கு எந்த விதமான சாட்சியோ தடையமோ சரியான மோட்டிவோ கிடையாது. உங்க வீண் சந்தேகத்தை ஒதுக்கி வச்சுட்டு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. ஒரு போலீஸ் ஆபீசர் உங்ககிட்ட எதுக்காக போய் சொல்லணும்? நான் சவாலிங் பண்றேன், ராஜாவ கண் பார்வை தெரியும். அவர் எதுக்காக அப்படி நடிக்கணும்? அவர் விக்ரம கொலை செஞ்ச குற்றத்துக்காக. எஸ் அப்படி நான் சந்தேகப்படுறேன். நீங்க கூட ராஜா விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. அப்புறம் உங்க இஷ்டம், நான் வரேன்.
பிளான் சக்சஸ் சார். நான் சொல்லிக் கொடுத்தபடி அந்த பைலட் நெஞ்சு வழியால துடிச்சதும் தான் குருடனை ஆக்ட் பண்றதையும் மறந்துட்டு ராஜா பிளேன ஓட்டிட்டு வரா. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். என்னங்க என்ன பெத்த தாய் தான் லட்சுமி அம்மா. உண்மையா சொல்றீங்க? என்கிட்ட இது வரைக்கும் ஏமாறிச்சீங்க. ராதா ஒருத்தருக்கு தெரிஞ்சாதான் அது ரகசியம், இன்னொருத்தருக்கும் தெரிஞ்சா அது எப்படி அம்பலம் ஆயிடும். அதனாலதான் உங்ககிட்ட மட்டும் இல்ல ரேகா கிட்டயும் இதை பத்தி நான் சொல்லல. ராதா என்ன சுத்தி ஒரு பக்கம் சதிகார கும்பல், இன்னொரு பக்கம் போலீஸ். இதுக்கிடையில உண்மையான கொலகாரனை கண்டுபிடிச்சு நான் நிரபராதி நிரூபிக்கிற வரைக்கும் நான் குரட இல்லைன்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்ல, என்னோட போராட்டத்தில் நீயும் எனக்கு உறுதுணையா இருக்கணும். மற்றதெல்லாம் காரில் பேசுவோம் வா. ராதா இன்னைக்கு சொன்ன அதுதான். ராதா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், பிரசாதம் எடுத்துக்க. நீங்களே வச்சு விடுங்க. என்னம்மா அப்படி பாக்குற? ஒண்ணு இல்லத்த, போலாமா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? இப்படி போட்டோ போட்டு உடைச்சிட்டியே. கை தவறி விழுந்துருச்சுமா, அதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறியே? ஏன் உடைச்சா கேட்க மாட்டாங்களா? வேலைக்காரனாய்க்கு ரோஷன் வேண்டி கிடைச்சு அப்பா
அன்புலையும் பாசத்துல யாருக்கும் குறைஞ்சவல்லமா. I'm sorry. யா வா. ரேகா. லக்ஷ்மி மா. ரேகா சின்ன பொண்ணு. ஏதோ தெரியாம பேசிட்டா. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். பரவாயில்ல தம்பி. கூட்டுக்குள்ள பாடுதிந்த உமக்குயில் உமக்குயில் உள்ளத்தில உள்ள கதை யார் அறிவா. போதாரின் சோதனைய சொல்லிடலாம் சாமி கிட்ட. சாமி தந்த வேதனைய யாரிடம் போய் சொல்லிடுவே யாரிடம் போய் சொல்லிடுவே. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள பாடுதிந்த உமக்குயில் உமக்குயில் உள்ளத்தில் உள்ள கதை யார் அறிவா. போராரின் சோதனைய சொல்லிடலாம் சாமி கிட்டே. சாமி தந்த வேதனைய யாரிடம் போய் சொல்லிடுவேன் யாரிடம் போய் சொல்லிடுவேன். சாமி தந்த வேதனையை யாரிடம் போய் சொல்லிடுவேன் யாரிடம் போய்
பார்த்து சொல்லுங்க. நான் உங்க மகன் இல்ல, நான் குருட இல்லைன்னு உங்களை நம்ப வைக்கிறேன்னு பதிலுக்கு வேலைக்காரி தான் நீங்க என்ன நம்ப வைக்கிறீங்களா? இல்ல உங்க மகனா இருக்கிறதுக்கு எனக்கு யோகிதை இல்லையா? அப்புறம் ஏமா இன்னும் மறைக்கிறீங்க? அம்மான்னு வாய் விட்டு கூப்பிட முடியாத நிலைமையில இருக்கனே, இந்த சித்திரவதை இன்னும் எத்தனை நாள் மன தாங்கிறது? ராஜா, நீ என் பிள்ளைங்கிற உண்மை இந்த உலகத்துக்கு தெரிஞ்ச உன்ன தெருவுக்கு அனுப்ப ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்குப்பா. பரவாயில்லம்மா, எனக்கு இந்த பங்களா வண்ண பாக்கிட்டான வாழ்க்கை வேண்டாம். என் தாயோட பிளாட்ஃபார்ம்ல இருந்தா கூட எனக்கு சந்தோஷம் தாம்மா. அந்த ஆசை எனக்கு மட்டும் இல்லையா ராஜா, இருந்து நாயும் தயங்குறேன் தெரியுமா? இந்த உண்மை ரேகாவுக்கு தெரிஞ்சா நான் ரேகாவுக்கு சித்தி, நீ சித்தியோட புள்ள. உங்க அப்பா உயிரோட இருந்தாலும் பரவாயில்ல, தான் ஒரு அனாதைங்கிற எண்ணம் அந்த பிஞ்சு மனசுல ஏற்பட்டுட்டா? அம்மா, நம்ம ரேகா அப்படி நினைக்காது. அவ அப்படி நினைக்கலனாலும் நினைக்க வச்சிடுவாங்கப்பா. அதனால ரேகாவுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்குமாவது நாம இப்படிதான்ப்பா இருந்தாகணும். அம்மா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஏனாலுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உன்ன போலதான் ராஜா நாது துடிக்கிறேன். ஆனா பிதி நம்மள பிரிச்சு வைக்கும் போது நாம என்னப்பா செய்ய முடியும்? என்ன உங்களுக்கு போன் வந்திருக்கு? மிஸ்டர் சக்கரவர்த்தி, நான் அவன அலட்சியமா இல்ல, கொலகாரனை கண்டுபிடிக்க தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்க. நீங்க முயற்சி செய்யலன்னு நான் சொல்லல. அந்த ராஜா பையன் உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறான். அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் வாங்கு வாங்குன்னு வாங்கினீங்கன்னா எல்லா ரகசியமும் வெளியே வந்துடும். அதுதான் கடைசி வழினா அதை சேர்றதுக்கு நான் தயங்க மாட்டேன். ஓகே, வச்சிருங்க. மிஸ்டர் குமார் வாங்க. மிஸ்டர் ராஜா வாங்க, உள்ள வாங்க, பாத்து வாங்க. ப்ளீஸ் டவுன். தேங்க்யூ. என்ன திடீர் விஜயம்? ஒண்ணில்ல, உங்களுக்கும் ரேகாவுக்கும் உடனே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இவர் நினைக்கிறாரு. ஓஹோ, என்ன திசை திருப்ப இப்படி ஒரு முயற்சியா? மிஸ் ராஜா, கல்யாணம் கூட ஒரு வகையில லஞ்சம்னு நான் இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். ரிஷிகுமார், ப்ளீஸ். லஞ்சம் கொடுத்து உங்ககிட்ட இருந்து தப்பிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இன்ஸ்பெக்டரை தேடி ஒரு குற்றவாளிய நான் வரல, கடமையை செய்யறதுக்கு ஒரு அண்ணனா தான் வந்திருக்கேன். எனக்கு கூட கடமை இருக்கு மிஸ்டர் ராஜா. நான் எடுத்த முதல் கேசையை முடிக்காம என்னால கல்யாணத்தை பத்தி எப்படி யோசிக்க முடியும்? கல்யாணம் வேற, கடமை வேற, தயவு செஞ்சு ரெண்டையும் ஒன்னாக்க வேண்டாம். மிஸ்டர் குமார், நான் வேணா ஒரு ப்ராமிஸ் பண்றேன், உறவை காரணமா காட்டி உங்ககிட்ட தப்பிக்க நான் முயற்சி பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்ல, உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உண்மையான குற்றவாளி உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இல்லன்னா நானே உங்ககிட்ட சரண் அடைகிறேன். மிஸ்டர் குமார், ரேகாவோட சந்தோஷத்துக்காக தான் நாங்க இவ்வளவு தூரம் சொல்றோம். இதுக்கு மேல நீங்க தயங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பட் நீங்க உங்க அப்பாவை போலவே கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா காப்பாத்துவேன். தேங்க்யூ வெரி மச். போயிட்டு வரேன். சாரி, தேங்க்யூ. Thank you.
எங்க அமர் கோட்டடு போ. ஏ புள்ள கருப்பாயி, பி புள்ள கருப்பாயி, சி புள்ள கருப்பாயி, டி புள்ள கருப்பாயி, புள்ள கருப்பாய். என்ன பண்ற சாங் கம்போசிங்? எப்படி சாங் கம்போசிங்? நல்லா இல்ல. அமர் அமர் நீ முதல்ல வா மாப்பிள்ள. குங்குமம் குடிய காமாட்சி தெரியாதுங்கிறியா? நீ குருட இல்லை நிரூபிக்கத்தான் உயிருக்கு உயிரா நேசிச்ச ரேகா மேல வீண் பழிய சுமத்தின. ஸ்டேஷன் போலாமா? ஏதோ புத்திசாலித்தனமா நீ என்ன பிடிச்சிட்டதை நினைக்க வேண்டாம். நான் குருட இல்லைதான், அதுக்காக நான் குற்றவாளி ஆயிட முடியாது. உண்மையான குற்றவாளி யாரும் தெரிஞ்ச அமர மேல பூட்டி வச்சிருக்கேன். குமார், உன்னை அடிக்க வந்ததுக்கு அம் சாரி. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள ரேகா கழுத்துல தாலியை கட்டிடு பிளீஸ். அதுக்கப்புறம் அமர நானே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். உங்க வாக்குப்படியே ஒன்னு குற்றவாளியை நீங்க ஒப்படைச்சாகணும், இல்ல நீங்களே சண்டராகணும். அதுதான் கண்டிஷன். அதுக்கப்புறம் தான் கல்யாணம். வா. ராமர் சக்கரவர்த்தி கூட தப்பிச்சு போறான். தொடர்ந்து நீ சொல்ற கட்டுக்கதைகளை என்னால் நம்ப முடியாது.
உன் பொறுப்புல இருந்த அமர் கொலை செய்யப்பட்டிருக்கான். சோ நான் உன்னை கைது செய்வேன். குமார், நான் சொல்றது கேளு. வா போலாம் குமார், வா போலாம். அமர் முயற்சி பண்ண சொல்லு. சொல்லிடுற, என்ன கொள்ளாத. சரி சொல்லு. நான் மோசடி பண்ணத உங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன போலீஸ்ல ஒப்படைச்சிடுவேன்னு சொன்னாரு. அதனாலதான் பாம் வச்சு அவரை தீர்த்து கட்டிட்டேன். சொல்லு. அப்புறம் இந்த விஷயம் அந்த குடிகார பைய அமருக்கு தெரிஞ்சதும் என்னையும் விக்ரமையும் போலீஸ்ல காட்டி கொடுத்துருவேன்னு அடிக்கடி மிரட்டிட்டு இருந்தான். அன்னைக்கு விளையாட்டு துப்பாக்கி காட்டின பயந்து நினைக்கிறியா? விளையாட்டு துப்பாக்கியா வெடிக்கிற துப்பாக்கியான்னு இப்ப தெரியண்டா உனக்கு? உள்ளே கொண்டுட்டியா? ஐயோ, இந்த ரகசியம் உனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் ராமர் அமரை கொன்னுட்டான். நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னப்பா. தப்ப மன்னிச்சு என்ன விட்டுறப்பா. பேராசையினால சொந்த புள்ளைய கொண்ட பாவி, உனக்கு மன்னிப்பு கிடையாது. ஆஹா, இன்ஸ்பெக்டர், நல்ல நேரத்துக்கு நீங்க வந்தீங்க. இல்லைன்னா என் பிள்ளைங்களை கொண்ட மாதிரி இந்த பாவி என்னையும் சுட்டு கொண்டு இருப்பான். காமாட்சி என்ன காப்பாத்தி. குமார், இந்த ஆளை நம்பாதே. அவர் சொல்றது அத்தனையும் போய் அவருக்கு தெரியாம அவர் வாக்கு மூலத்தை இந்த டேப்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஐயோ, நான் மோசடி பண்ணத உங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன போலீஸ்ல ஒப்படைச்சிடுவேன்னு சொன்னாரு. அதனாலதான் பாம் வச்சு அவரை தீர்த்து கட்டிட்டேன். Thank you.
தங்கச்சியோட வாழ்க்கை இவன் கையில, இப்ப இவனோட உயிர் என் கையில. மரியாதையா துப்பாக்கி கீழே போடு. ராஜா, நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த அயோக்கிய தப்பிக்க கூடாது, சுடு ராஜா. அப்படியா? அப்ப உன்னை நான் சுடுறேன், அவன் அதை பார்க்கட்டும். ராஜா தயங்காத, சுடு ராஜா. Thank you.